உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். வடலூர் பெருவெளிக்குள் சர்வதேச மையம் கட்ட வேண்டாம், வேறு இடத்தில் கட்டுங்கள், 100 கோடி ரூபாய் அல்ல 1000 கோடி ரூபாயில் கட்டி கொடுங்கள் என்றுதான் ஒட்டுமொத்தமாக உலகெங்கிலும் வாழக்கூடிய சன்மார்க்கர் சங்கத்தவர்களும் சன்மார்க்கர்களும் வள்ளல் பெருமானரை பின்பற்றக்கூடியவர்கள் வள்ளல் பெருமான் மீதும் சன்மார்க்க சங்கத்தின் மீதும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய அனைவருடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான இந்த இடத்துல கட்டாதீங்க தள்ளி கட்டுங்க என்று சொல்வது ஒரு பெரிய குற்றம் போல இங்கே பார்க்கப்படுவது தான் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவ்வாறு அங்கே கட்டாதீங்க என்று சொல்லி போராட்டம் நடத்த செல்பவர்கள் வீட்டுக்காவலிலேயே சிறை வைக்கப்பட்டு வெளியே வராமல் தடுக்கப்படுகிறார்கள் என்பதும் பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்த வடலூர் பெருவழி பற்றிய செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. பலர் வந்து யூடியூப் உள்ளிட்ட இணைய ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில தொடர்ந்து தொடக்கத்திலிருந்து இந்த பெருவெளி குறித்த அதனுடைய பின்னணி குறித்த விவரங்களை சேகரித்து நாம் காணொலியாக இட்டுட்டு வர்றோம். வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த துறையில் 27 ஆண்டுகளாக முழுநேர பத்திரிகை ஊடகவியலாளராக இருக்கோம். பல முன்னணி நிறுவனங்களில் குறிப்பாக காலைக்கெதிர், அதே போல் ஜெயா தொலைக்காட்சியினுடைய செய்திப்பிரிவு, புதிய தலைமுறையினுடைய செய்திப்பிரிவு, சன் தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் அனுபவம் பெற்று முழுநேர பத்திரிகை ஊடகங்களால் பணியாற்றி வர்றோம். இது இல்லாமல் தினமணியில் ஏராளமான கட்டுரைகள், விகடன் குழுமத்தில் கட்டுரைகள், குமுதம் குழுமத்தில் கட்டுரைகள், கல்கியில் ஊடக கட்டுரைகள் என தொடர்ந்து வந்து எழுத்து பணி, அதே போல் ஊடகப் பணியும் செஞ்சிட்ருக்கோம். இது இல்லாமல் நம்ம வந்து செய்தி முகமையும் வச்சு நடத்திட்டுருக்கோம். இது தவிர பத்திரிகையாளர்களுக்கு, இளம் பத்திரிகையாளர்கள், புதிதாக வரக்கூடிய பத்திரிகை ஊடகங்களாளர்களுக்கு பயிற்சி அளிச்சுட்டு வர்றோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 550 மாணவ மாணவிகளுக்கு வகுப்பெடுத்திருக்கிறோம் நாம் ஜேர்னலிசத்தில் வந்து. ஸோ அந்த அடிப்படையில் இன்று வந்து இருக்கக்கூடிய ஊடகங்களில் எல்லா ஊடகங்களையும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நாம் வகுப்பெடுத்த மாணவ மாணவி பணியாற்றுவதை பார்க்க முடிகிறது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும். திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமான் என்ன தமது நூல்களில் தெரிவித்தாரோ, தமது உபதேசமாக தெரிவித்தாரோ, அந்த அடிப்படையில் பெருவழி காக்கப்பட வேண்டும், வேறு இடத்துல கட்டுங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ இதையே நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் செய்வதைத்தான் செய்வோம் என்று சொல்வது வந்து சொல்லும் பாணியில் அரசு இருக்கிறதோ இல்லையோ அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த 2-3 பேர் இவ்வாறு குறித்திருக்கிறார் தெரிகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த பேர் என பேசிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்களோடு நாம் விவாதம் செய்து மல்லு கட்டுவது என்பது நம்முடைய வேலை அல்ல, ஒன்று. இரண்டாவது, இது தொடர்பாக பின்னணியை ஆராயும் பொழுது நமக்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனம், அதனுடைய அமைப்பு, அந்த அமைப்பு வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய நண்பன் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பு தமிழ்நாட்டில் வந்து கோவிட் காலகட்டங்களில் சன்மார்க்க சங்கத்தின் மூலமாக உணவு அருட்கஞ்சி என்ற திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் பின்னாடி வந்து 1079 கோடி ரூபா புகாரில் சிக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். எனவே இவர்கள் இவ்வளவு அடம்பிடித்து அந்த இடத்தில் கட்டுவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்கிற இந்த ஐயத்தின் அடிப்படையில் என்னென்னவெல்லாம் காரணங்கள் இருக்க முடியுமோ அந்த காரணங்களையெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆய்ந்து இது காரணமாக இருக்குமோ இது காரணமாக இருக்குமோ என்று ஆய்ந்து கொண்டு தான் இருக்கிறோமே தவிர நாம் தீர்ப்பு சொல்வதற்கு நீதிபதியோ அல்லது புலன் விசாரணை செய்வதற்கு புலன் விசாரணை அரசு முகமையோ அல்ல. ஒரு பத்திரிகையாளர்கள், பத்திரிகையாளருடைய குழு, நம்முடைய குழு ஒன்று புலனாய்வு செய்து வருகிறது என்பது ஒரு ஜேர்னலிசம் இன்வெஸ்டிகேஷன் தானே தவிர இது வந்து டிபார்ட்மெண்டல் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது நம்ம செய்கிறது. ஸோ ஒரு ஜேர்னலிசம் இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய தகவல்களை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். அதே வேளையில் நம்ம யாரும் குற்றம் சாட்டி நம்ம செய்யலை. ஒருவேளை இப்படி இருக்கலாமோ, என்னென்ன தொடர்புகள்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம. இது வந்து காரணம் என்னென்னா நமக்கு வந்து ஒரு ஜேர்னலிசம் எத்திக் என்பதை வந்து இன்று வரை கடைபிடிப்பது அப்படின்னு நாம் இன்று வரை வந்து கொள்கையாகவே வைத்திருக்கிறோம். இந்த 27 ஆண்டுகளில் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். மிக முக்கியமான நிகழ்வுகள், தமிழ்நாட்டினுடைய நிகழ்வுகள் எல்லாம் களத்தில் நின்று எமது குழுவோடு செய்து சேகரித்த நம்ம, குறிப்பாக கூடங்குளம் அணுமின் நிலைய அந்த எதிர்ப்பு போராட்டத்தை 1.5 மாதம் 1.5 மாத காலம் அங்கேயே தங்கியிருந்து நாம் செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் கொண்ட செய்தியாளர் குழுவை தலைமை தாங்கி நாம் அங்கே போய் நடத்தி இருந்தோம். நம்ம செய்திகளை வெளியிட்டோம். அதே போல் முல்லைப்பெரியாறு பிரச்சனையாகட்டும், தானே புயல் பிரச்சனையாகட்டும், இது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஜெனீவாவில் அமெரிக்க அரசாங்கத்தால் இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட மனித உரிமை ஆணையத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்தை நேரடியாக ஜெனீவா
மனித உரிமைகள் ஆணையத்திற்கு சென்று அங்கிருந்து நேரலையாக முதன் முதலாக செய்தியாக வெளியிட்ட அந்த பணியும் நமக்கு கிடைத்தது, அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைத்ததுன்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஈழப் போராட்டம் பற்றியும் அங்கிருந்த ஈழம் தொடர்பான அந்த போராட்டம் பற்றின பலவிதமான பொய்யான தகவல்கள் எல்லாம் இதன் மூலம் கட்டுடைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு அதற்கு பிறகு ஏற்பட்டதுன்னு பார்க்குறோம். அதன் பிறகு தொடர்ந்து மனித உரிமைகள் ஆணையத்தில் அதற்கு பிறகுதான் தந்தி டிவி வந்து அடுத்த ஆண்டு தான் அவங்க போனாங்க. முதல் முதலாக நம்ம தான் போய் இது பிரேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து உரிமையோடு சொல்லலாம். 2 முறை ஜெனீவாவுக்கு போய் மனித உரிமைகள் ஆணையத்திலும் நாம் நேரடியாக நேரலை செய்திகளை சேகரித்திருக்கிறோம். இத்தனை பத்திரிகை ஊடக அனுபவங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாருடைய அந்த தளத்தில், பெருவழி தளத்தில், அதை சிதைத்துத்தான் இவர்கள் வந்து சர்வதேச மையம் என்பதை கட்டுகிறார்கள் என்கிற போது தான் நாம் இதில் வந்து முழுமையாக தலையிட்டு அது தொடர்ந்து வந்து அது வேண்டாம் என்று குரல் கொடுக்கக்கூடிய அனைவரின் சார்பாக அவர்களுக்கு ஆதரவாகவும் நாமும் அதை வந்து வேண்டாம் என்று வலியுறுத்துவதாகவும் தான் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டு வருகிறது அப்படிங்கிறது பார்வையாளர்கள் அனைவருக்குமே தெரியும். நம்முடைய கேள்விகள் வந்து பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக இதில் உள்ள முரண்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறதா சொல்கிறோம். என்ன காரணம்னா இந்த தெய்வ நிலையம் என்று சொல்லக்கூடிய உத்தரஞான சிதம்பரம், உத்தரஞான சித்திபுரம் என்று அழைக்கக்கூடிய பார்வதிபுரம், சத்திய ஞான தர்மச்சாலையும் சத்திய ஞான சபையும் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த வளாகம் 106 ஏக்கரில் 71 ஏக்கர் தற்பொழுது வந்து இருக்கிறது. 40 ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அந்த 40 ஏக்கர் ஆக்கிரமிப்பை மீட்பதற்கான எந்த முயற்சியுமே மேற்கொள்ளவில்லை. அதேபோல் திருவருள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சென்ற நீதிமன்ற கட்டடம் வந்து தற்பொழுது கடலூரில் இருக்குது. அது ஒரு பாழடைந்த நிலையில் இருக்குது. அதில் வந்து குடிமைப்பொருள் அங்காடி, அரசினுடைய குடிமைப்பொருள் அங்காடி, ரேஷன் ஷாப்னு சொல்லக்கூடிய அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை வந்து ஒரு நல்லபடியாக வந்து வண்ண வண்ணங்கள் பூசி கட்டிடத்தை பராமரித்து அதை பொதுமக்கள் பார்வைக்காக வந்து இதை வைத்து வரக்கூடியவர்கள் சென்று பார்த்து விட்டு வரும்போது அங்கே கண்காட்சியை வைக்கலாம். திருவருள் பிரகாச ராமலிங்க வள்ளலாருடைய தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் கண்காட்சிகள், நூலகங்கள் ஆகியவற்றையெல்லாம் அந்த இடத்திலே வைக்க முடியும். காரணம் என்னென்னா, திருவருள் பிரகாச வள்ளலாருடைய பாதம் பணி பட்ட கட்டிடம் வந்து அந்த கடலூரில் இருக்கக்கூடிய அன்று நீதிமன்றமாக இருந்த இன்று வந்து ரேஷன் கடையாக இருக்கக்கூடிய அந்த கட்டடம், அதில் நீங்கள் கண்காட்சி வைக்கலாம், அதில் நீங்கள் வந்து நூலகம் வைக்கலாம், அதில் நீங்கள் வந்து சர்வதேச மையத்தை அதில் கூட அமைக்கலாம். இடமே இருக்குது அதுக்கு. அப்படிப்பட்ட இடத்தை வந்து அது தமிழ்நாடு அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் ரேஷன் கடை இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ அதை வந்து அவர்கள் வந்து செய்யலாம். அப்படிப்பட்ட திட்டங்கள் ஏது இல்லை. இன்னும் 7 கிணறு சென்னையில் வந்து திருவருள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானர் ஐயா வசித்த அந்த வீடு தனியார் வசம்தான் இருக்குது. அதை இவர்கள் வந்து ஒன்றும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்காக இல்லை. வடலூர் இதே தர்மச்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா காலை முதல் மாலை வரை அளித்து கொண்டிருந்த உணவு தற்பொழுது காலை 1:30, மதியம் 1:30, மாலை 1:30 என்பதாக மாறி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அங்கே ஆயிரக்கணக்கான கோவில்களை வந்து மிக நேர்த்தியாக தூய்மையாக பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை வடலூரில் மட்டும் ஏன் இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது? அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுமென்றே விடப்பட்டிருக்கிறது என்ற ஐயமெல்லாம் நமக்கு வருது. என்ன காரணம்னா, இவர்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறதே, பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதே, எனவே இதற்கெல்லாம் ஒரு தீர்வு சர்வதேச மையம்தான் என்று இவர்கள் தொடர்ந்து இவர்கள் வந்து சொல்லிக்கொள்வதை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த காரணத்துக்காக தான் அங்கே வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்கிற ஐயமெல்லாம் நமக்கு வருகிறது. ஏராளமான ஐயங்கள், ஏராளமான கேள்விகள், விடை அளிக்கப்படாத ஏராளமான கேள்விகள், வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு திட்டமாகவும் இருக்கிறது. அதே போல் திட்டத்தை எதிர்த்து வேறு இடத்தில் கட்டுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஐயங்களை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ இது பற்றி நம்ம தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் நண்பன் வெஞ்சர்ஸ் என்கிற நிறுவனம், அதற்கு நிறைய நிறுவனங்கள், நண்பன் ஃபவுண்டேஷன், நண்பன் என்டர்டெயின்மெண்ட், நண்பன் ஃபின்டெக் என்று பல பெயர்கள் அவர்கள் வந்து நிறுவனங்களை தொடங்கி அந்த நிறுவனம் வந்து 1,779 கோடி ரூபாய்க்கு மோசடி செய்திருப்பதாக SEC என்று சொல்லக்கூடிய செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் அமெரிக்கா அரசினுடைய அந்த அமைப்பு வந்து குற்றம் சாட்டி அவருடைய சொத்துக்களை எல்லாம் முடக்கி வைத்திருக்கிறது.
2023 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து முடக்கி வைத்திருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதற்கு பிறகு என்ன நடவடிக்கைகள் இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் வந்து வெளிப்படையான அறிவிப்புகள் வரவில்லை. எனவே அது ஒரு புறம் இருந்தால் நம்முடைய பார்வை வந்து அந்த நிறுவனம் மோசடி செய்ததா, அது பணத்தை முதலீட்டாளரிடம் வாங்கியதா, திருப்பி கொடுத்ததா, கொடுக்கலையா, அதெல்லாம் முதலீட்டாளர்களுக்கும் அந்த நிறுவனத்திற்குமான பிரச்சனை. ஆனால் அந்த நிறுவனம் அதனுடைய சக நிறுவனமான நண்பன் ஃபவுண்டேஷன் என்கிற பெயரில் இங்கே வள்ளலார் சன்மார்க்க சங்கங்களை பயன்படுத்தி ஏராளமான அளவில் நிதி உதவி செய்திருக்கிறது என்பதைத்தான் அந்த பார்வையில்தான் நம்ம வந்து பார்த்தோமே தவிர அவர்கள் வழக்கை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. காரணம் அது அமெரிக்க மக்கள், அங்கே அமெரிக்க வாழ் தமிழர்கள், அவர்கள் பணம் கொடுத்தவங்க அவங்க போய் கேட்டுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு அரசாங்கமே அவர்களுக்கு வந்து எஸ்இசி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அங்கே வந்து அவர்கள் இன்வெஸ்டருடைய பாதுகாப்பை, அவருடைய பணத்தினை பாதுகாப்பதற்கான பணிகளை செஞ்சுட்டு வராங்க, சட்டப்பூர்வமாக அங்கே போயிட்டுருக்கு. நம்முடைய மிக முக்கியமான ஒற்றை கோரிக்கை, பெருவழியை சிதைத்து பெருவழிக்குள் எந்த கட்டுமானத்தையும் கட்டாமல் அடிப்படை வசதிகள் என்ன என்பதை அத்தனை இதுவரை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சன்மார்க்க சங்கத்தவர்கள், அதே போல் ஆய்வறிஞர்கள், வள்ளல் பெருமான் மீது பற்று கொண்டவர்கள் எல்லாம் அனைவரையும் ஒரு வடலூருக்கு அழைத்து அவர்களையெல்லாம் அமர வைத்து அவருடைய ஆலோசனைகளையெல்லாம் கேட்டு அங்கே அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை, இதுதான் இந்து சமய அறநிலைத்துறை செய்ய வேண்டிய கடமை. ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை தன்போக்கில் போயிட்டுருக்கு, அதன் பின்னாடியே வந்து வால் பிடித்து கொண்டு இங்கே வடலூரில் இருக்கக்கூடிய தனியார் லெட்டர் ஹெட் சங்கம், லெட்டர் பேட் சங்கமாக இருக்கக்கூடிய ஒரு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் பின்னாடி போயிட்டுருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கேலிக்கூத்தாகவே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு எதிர்ப்புகள் வருகிறது. சில பேர் என்ன சொல்லிகிட்ருக்காங்க, இவ்வளவு வள்ளல் பெருமானர் வந்து 100 கோடி ரூபாய் ஒதுக்கி அங்கே இவ்வளவு கட்டடங்கள்லாம் கட்டுவதற்கு அனுமதித்திருக்கிறார் என்றால் அவருடைய அருள் இல்லாமல் இருக்குமா என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதே கேள்வி தான் நம்ம கேட்குறோம். சரி, அப்படி ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய அருள் வந்து பெருவழிக்கு பெருவழியை சிதைத்துத்தான் கட்டுவதற்கு என்று இருந்தால் எதற்காக இத்தனை எதிர்ப்புகள் வருகின்றன? கொஞ்ச நஞ்சு எதிர்ப்பாகிறது. நீதிமன்றத்தில் வழக்கு வரைக்கும் போயிருக்கு. பார்வதிபுரம் மக்கள் உள்ளே இறங்கி மண்ணை எங்கள் மீது போட்டு இது குழியை மூடி அதன்மேல் சர்வதேச மையம் கட்டுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் வந்து இருக்காங்க. அப்படின்னா இந்த எதிர்ப்புகளும் அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய அருள் அன்றி வந்திருக்குமா? இதே இந்த வந்து அதை நம்ம எந்த பார்வையில் பார்க்குறோம், இதற்கு முன்பு பல நிகழ்வுகள் இருக்கின்றன. குறிப்பாக அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் அதேபோல் சித்தர்கள் இடங்களிலெல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதே வந்து வடலூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிகழ்வை வந்து நினைவு படுத்த வேண்டியிருக்கிறது. இது போன்ற ஏராளமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக அங்கே வடலூரைச் சேர்ந்த ஒரு அன்பர் ஒருவர், அவருடைய மனைவி அப்போ அந்த காலத்தில் வந்து கருவுற்று இருந்தாங்க. ஷி வாஸ் ப்ரெக்னென்ட். ஸோ அந்த டைம் அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து வடலூரில் ஒரு இந்த தைப்பூசத்தன்று ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறார். கொஞ்சம் அதிகப்படியான லாபம் தரக்கூடிய ஒரு கான்ட்ராக்டை எடுக்கிறார். அவர் எடுத்து அதில் வந்து அவர் அந்த வேலைகளை தொடங்கி செஞ்சிட்ருக்கும்போது திடீர்னு அவர் மனைவிக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுது, கருக்கலைவு கருச்சிதைவு ஏற்பட்டுருது. ஸோ மருத்துவமனை கொண்டு போய் அவங்கள வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அந்த பெண்மணிக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அந்த பெண்மணிக்கு சிகிச்சை அளித்து அதுக்கான பில் இருக்கு இல்லைங்களா, அந்த மெடிக்கல் பில் வருகிறது. அதை பார்த்த இந்த அன்பர் அவருக்கு குப் என்று வியர்த்து விட்டது அதிர்ச்சியில். காரணம் என்னென்னா, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக என்ன தொகை அவருக்கு வந்து லாபமாக இருக்குமோ வருமோ, அந்த ஒப்பந்த தொகைக்கான அந்த பணம், ஒட்டுமொத்த பணம் இருக்கு இல்லைங்களா, அதே தொகை தான் இந்த பில்லினுடைய தொகையாக வந்திருக்கிறது, மெடிக்கல் பில்லினுடைய தொகையாக வந்திருக்கிறது. அதை பார்த்ததுக்கு பிறகு அவருக்கு வியர்த்து விட்டது. அது கோயின்சிடென்ஸுன்னு சொல்ல முடியுமா? இதைய எப்படி பில் அமௌண்ட்டும் அந்த கான்ட்ராக்ட் அமௌண்ட்டும் அதில் கிடைக்கக்கூடிய லாபம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் அமௌண்ட்டும் ஒரே அமௌண்ட்டாக வந்திருக்கிறதுன்ற போது அப்புறம் தான் அவங்க மனைவி சொன்னாங்க, வேண்டாம், இனி வள்ளல் பெருமானாருடைய அந்த இடத்துல நம்ம எதுவும் தேவையில்லாமல் நம்ம போய் ஒப்பந்தம் எடுக்கிறது, அதன் மூலமாக பணம் ஈட்டுவது போன்ற செயல்களெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இப்படி பல நிகழ்வுகளை வந்து வடலூரில் சொல்லலாம். எனவே வடலூரைச் சேர்ந்தவர்கள் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த ஒட்டுமொத்த தர்மச்சாலை மற்றும் இடங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஞானசபையில் இருக்கக்கூடிய பேராற்றல் ஒரு புறம், இன்னொரு புறம் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை இந்த 180 ஆண்டுகளில் பசியாற்றிய இடம். ஒரு ஆன்மாவுடைய பசியை ஆற்றினால் அந்த ஆன்மா எவ்வளவு மகிழ்ச்சியடையும், எவ்வளவு ஆனந்தமடையும், அதனுடைய ஆற்றல் எவ்வளவு வீரியமிக்கதாக அந்த இடத்தில் இருக்கும் என்பதையெல்லாம் மெய்யியல் அறிந்தவர்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும், அது புரியாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தருணமாகவும் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஆற்றலுடைய ஒரு இடத்துல வந்து
அதை சிதைத்து ஒரு வணிக வளாகம் போல கட்டுவது என்பது அதுதான் ஏற்புடையது அன்று அது வள்ளல் பெருமானாருடைய விருப்பமும் அல்ல, அவருடைய கொள்கையும் அல்ல என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எனவே தங்களுக்கு சாதகமான நிகழ்வுகளை எல்லாம் கொண்டு வந்து தொடர்ந்து வந்து பாவக்கணக்குகளை ஏற்றிக்கொள்ள வேண்டாம் என்கிற ஒரு கோரிக்கையை தான் நம்ம வச்சுக்கிட்டுருக்கிறோமே தவிர, யாரையும் நம்ம தனிப்பட்ட முறையில் அரசையோ இல்லை அமைச்சர்களையோ அல்லது இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்கள் யாரையுமே நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர்கள் மீது வைக்கவில்லை. அவர்கள் மீது தேவையற்ற விமர்சனங்களையும் நாம் வைக்கலன்னு பார்க்குறோம். நம்ம கருத்தியல் ரீதியாக இதை வேண்டான்னு நம்ம சொல்கிறோம், அவங்க வேணும்னு உள்ளதான் கட்டணுன்றாங்க, அதை செய்யாதீங்க அப்படின்றோம், அவ்வளோதான். ஸோ மொத்தத்திலேயே இதுதான் வந்து இருக்குது. ஸோ இதுக்கடையில் என்ன பண்ணுறாங்க, சில அன்பர்கள் பல அன்பர்கள் நமக்கு அலைபேசி வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும், ஐயா நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க, உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்கள் எண்ணெல்லாம் மொபைல் ஃபோன் என்னெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்குங்க, நீங்கள் வந்து தனியாக ஒரு விபிஎன் நம்பர் வச்சுக்கோங்க என்றெல்லாம் அறிவுரை, குறிப்பாக அமெரிக்காவிலிருந்தே இது போன்ற அறிவுரைகள்லாம் வருது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதே போல் அதனால தான் நான் வந்து நம்முடைய ப்ரொஃபைல் சொன்னா, ஜேர்னலிசம் ப்ரொஃபைலை பற்றி சொன்னோம். நம்ம ஒன்று வந்து மறைந்திருந்து கொண்டு கல்லை வீசி கொண்டிருக்கக்கூடிய இல்லீகலான எந்த ஒரு வேலையும் பண்ணல, ஒரு ஜேர்னலிசம் எத்திக்கோடு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிறது. அந்த திட்டத்தை இடத்தை மாற்றுங்கள் என்கிற கோரிக்கை அனைவரும் முன்வைக்கிறோம். அதை மட்டும்தான் வலியுறுத்துகிறோம். அதனுடைய இடத்தை மாற்ற மாட்டேன் அப்படின்னு அவன் வந்து அடம் பிடிக்கும் போது அதனுடைய பின்னணி காரணங்கள் என்ன என்பதை பற்றி ஆராய்கிறோம். அதையெல்லாம் மக்கள் மத்தியில் முன்வைக்கிறோம், மக்கள் முடிவு செய்து கொள்வார்கள். எனவே இந்த தருணத்திலும் ஒரே ஒரு இதற்கு தீர்வு வந்து தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய மனதுடன் இதை கருத்தில் கொண்டு பெருவழியை சிதைக்காமல் சிதைத்த பெருவழியும் நல்லபடியாக மூடி பழையபடி அந்த இடத்த கொடுக்கணும். ஏனென்றால் நம்ம ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்பே நம்ம காணொலியிட்டிருக்கோம், அங்கே பார்வதி என்கிற ஒரு இளவரசியினுடைய கோட்டை இருக்கக்கூடிய இடம் அது, கோவிலிங்கம் என்ற அவருடைய மன்னர் பேர், அவருடைய மகள் பார்வதிக்கு தான் அந்த இடம் கொடுக்கப்பட்டு அங்கே 3 அடுக்கு கல்கோட்டைகள் இருக்குது. கல்கோட்டை ஒன்று சங்ககால கோட்டை இருக்கிறது, அதேபோல் நாழிக்கிணறு இருக்கிறது, அகழி இன்றும் இருக்கிறது, நாழிக்கிணறு இன்றும் இருக்கிறது, செம்புறாம்பாறை இன்றும் இருக்கின்றன, சங்ககால செங்கற்கள் இங்கே இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு பெருவழிக்குள் ஏராளமான அளவு முதுமக்கள் தாழியும் கிடைத்திருக்கிறது. அந்த இடத்திற்கு இன்றும் கோட்டைக்கரை என்றுதான் பெயர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் சைட்டாகவும் அது இருக்குது. எனவே அதை போய் தோண்டி அதில் ஆர்க்கியாலஜிக்கலினுடைய எல்லாவற்றையுமே அழித்துவிட்டு அங்கே வந்து வணிக கட்டணம் போல் கட்ட வேண்டாம் என்கிற கோரிக்கை தான் வைக்கிறோம். திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு அந்த இடத்தை பற்றி அத்தனையும் தெரிந்துதான் அவர் வந்து பார்த்திங்கன்னா மிக இந்த ஆர்க்கியாலஜிக்கல் சைட்லேருந்து தள்ளி அந்த ஞானசபையும் தர்மசாலையும் கட்டியிருக்காரு அப்படின்னு வியப்போடு கூறுகிறார்கள் தொல்லியல் ஆய்வறிஞர்கள். ஆக எவ்வளவு வந்து ஒரு முற்போக்காகவும் அதே போல் சூரிய சந்திர வழிபாட்டுக்கு ஏற்றாறு போலவும் மிக துல்லியமாக அந்த இடத்துல கட்டியிருக்காங்க. இவர் எந்த இடத்துல நீங்கள் வந்து சுற்றிலும் தோண்டினாலும் அது வந்து ஆர்க்கியாலஜிக்கல் சைட்டாக தான் இருக்க போகும்னு சொல்லியிருக்காங்க. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த இடத்தை வந்து பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இன்று 15 லட்சம் பேர், வருங்காலத்தில் 40 லட்சம் பேர் வரக்கூடிய அந்த இடத்திற்கு நிரந்தர கட்டுமானங்களை வைத்து மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திவிடக்கூடாது என்கிற பல்வேறு பார்வைகள் தான் அந்த கோரிக்கை வைக்கிறோம். எனவே இதையெல்லாம் விடுத்து வந்து நீங்கள் இது வேண்டாம் என்று சொல்வர்களை அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்வது, மறைமுகமாக மிரட்டுவது, நீங்கள் சிறையில் தூக்கி போட்டுருவாங்க போராடுபவர்கள் எல்லாம் என்றெல்லாம் மிரட்டுவது போன்ற திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் கூறுவதைப் போல சிறு பிள்ளைத்தனமான பிச்சு பிள்ளைத்தனமான விளையாட்டுகளை திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாருடைய பொற்பாத கமலங்களை பின்பற்றி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை பெருவழியை சிதைக்காதே என்று கூறுபவர்களை மிரட்டக்கூடிய இந்த போக்கை விட்டுவிட்டு திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் வேண்டி விரும்பி நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த அன்பர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.